ஏரகத்தில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுடைய தாமரை போன்ற அவருடைய திருவடிகளை வணங்கி யான் அவன் பெருமையை பாடவிருக்கின்றேன் கந்தபுராணத்தை. ஆகவே அன்பு நேயர்களே, நந்தி சேனல் நேயர்களே, எல்லாவெல்லாம் முருகப்பெருமானுடைய கருணை பெருமிழத்தில் உலக மக்களை எல்லாம் தலைக்க வல்ல செய்வது கந்தபுராணம். அவனுடைய பெருமையை எடுத்து தலைக்க வல்ல செய்யது கந்தபுராணம். இந்த கந்தபுராணம் உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தசா காண்டம் என்ற ஆறு காண்டங்களை உடையது. 10345 செய்களை கொண்டது. காஞ்சிபுரத்தில் வந்த கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளால் அருள் செய்யப்பட்டது இந்த கந்தபுராணம். முருகப்பெருமானுடைய பெருமையை கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் ரொம்ப தெளிவாக அருள் செய்திருக்கின்றார். சங்ககாலத்தில் ஆற்றுப்படுத்துவது வழக்கம். சங்ககாலத்தில் ஆற்றுப்படுத்துவது, ஆறு என்றால் வழி, படுவது, படு என்றால் படுத்துவது. அப்படி சிறு பானாற்று படை, பெரும் பானாற்று படை என்றெல்லாம் தோன்றி கொண்டிருந்த காலத்திலே பொருளுக்காக, சங்க காலத்தில் பொருளுக்காக ஆற்றுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் புலவர்கள். ஒரு புலவன் ஒரு மன்னனை பார்த்து அவன் எல்லா வளங்களையும் பெற்று அந்த வந்த புலவன் வறுமையிலிருந்து நீண்டாமன் வறுமையில் உள்ள ஒரு புலவனை பார்த்து, நான் இன்னொரு ஊருக்கு சென்றேன், இன்னும் மன்னனை பார்த்தேன், அவன் எனக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தான், அவ்வாறு நீ சென்றால் உனக்கும் செய்வான் என்று சொல்லி அந்த ஊருக்கு போகின்ற அந்த வரிகளை சொல்லி அங்கே மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பதை எடுத்து சொல்லி அங்கே அப்படி ஆற்றுப்படுத்துவது அப்படி இருந்தது சங்க காலத்தில். பொருள் பெற்ற ஒருவன் பொருள் பெறுவதற்கு உரிய ஒருவனை ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. அப்படி ஆற்றுப்படை நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே எல்லா புலவர்களும் பொருளுக்காக ஆற்றுப்படுத்தினார்கள். ஆனால் பொருள் முக்கியமானதுதான், பொருள் என்னவும் ஆனால் அருவும் முக்கியமானது, பொருள் முக்கியமானது, அருவும் முக்கியமானது. ஆகவே பொருளுக்கு ஆற்றுப்படுத்துவதை விடுத்து மனித வாழ்க்கை முடிவதற்குள் அருளுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்த நக்கீரர் அவர் பாடினார், அதுதான் திரு முருகாற்றுப்படை. பெருமானுடைய பெருமை திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திரு ஆவினன்குடி, சுவாமி மலை என்ற ஏரகம், மலர்மதீஸ்வரை, திருத்தணி எனும் குன்றதூர் மாடல், இந்த ஆறு ஊர்களும் திரு முருகாற்றுப்படையில் வருகின்றன. ஆறு ஊர்களும் திரு முருகாற்றுப்படையில் வருகின்றன. இந்த ஆறு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நக்கீரர் இந்த திரு முருகாற்றுப்படையின் வழியாக நம்மை ஆற்றுப்படுத்தினார். இந்த ஆற்றுப்படுத்துவர் முருகப்பெருமானை இந்த ஆறு ஊர்களில் சென்று நீங்கள் அவனை வணங்கலாம், அவன் அருள் கிடைக்கும். ஏன் இந்த ஆறு, ஏன் முருகப்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் அவன். முருகப்பெருமான் எங்கும் இந்த பரத்தை, இந்த பிரம்மத்தை எங்கும் வியாபித்திருக்கின்ற அவன். முருகப்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் அவன். இந்த ஆறு ஊர்களையும் நெஞ்சம் வந்து நம்மை ஆற்றுப்படுத்தி, நம்மை வலுப்படுத்தி, வழிபடுத்தி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இப்போது ஒரு பசு மாடு இருக்கின்றன, அந்த மாடு முழுவதும் பால் இருக்கின்றன தெரியும், ஆனால் அந்த பாலை கறப்பதற்கு கொம்பில் கறக்க முடியாதே, அதன் காதலின் வழியாக கறக்க முடியாதே, அகடின் வழியாக தான் கறக்க முடியும். எனவே முருகப்பெருமானை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாலு ஊர்களில் அந்த அருளை பெற முடியும் என்று நக்கீரர் ரொம்ப அழக அந்த திருமுருகாற்றுப்படை சொல்லியிருக்கிறார். ஆனா அவருடைய கருணை, மரக்கருணை, கருணை என்பது இரண்டு வகை, ஒன்று மரக்கருணை, மற்றொன்று அறக்கருணை. அறக்கருணை என்பது செயலும் முடிவும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அறக்கருணை என்பது செயலும் முடிவும் ஒன்றாக இருப்பது.
ஆனால் மனக்கருணை என்பது செயல் கொடுமையுடையதாகவும் முடிவு வந்து ரொம்ப அமோகமாக முடியும், ரொம்ப சுமூகமாக முடியும், அது மனக்கருணை. எனவேதான் முருகப்பெருமானை சார்ந்தவர்கள், பெரியவர்கள், பக்தர்கள் மரக்கருணை நாயகன் என்று சொல்கிறார்கள். மிருகப்பெருமானை மரக்கருணை நாயகன் என்று சொல்கிறார்கள். இப்ப இதை வேறு வழியில் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப ராமபிரான் ராவணனை வதம் செய்தார் என்றால், இதை வேற சொல்லி காட்டினா, இப்ப வந்து ராமபிரானை வழிபடுகின்றவர்கள் ராவணனை வழிபாடுபாடு இல்லை, ஆனால் கண்ணனை வழிபடுகின்றவர்கள் திடீரனை வழிபடுவது இல்லை. ஆனால் முருகப்பெருமானை வழிபடுகின்றவர்கள் அவருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அந்த சூரப்பண்ணனையும் வழிபடுகின்றார்களே, அதுதான் மரக்கருணை நாயகன். இப்படி இந்த முருகாற்று படையிலே இந்த முருகப்பெருமானுடைய ஒரு பெருமையை, உயர்வை, சிறப்பை அப்படியே திரு முருகாற்று படை அப்படியே நமக்கு எடுத்துக்காட்டு. ஆகவே பல நூல்கள் பல விதத்தில் எடுத்து சொல்லியிருந்தாலும் நமக்கு கந்தபுராணம் வந்து மிக தெளிவாக ரொம்ப விரிவாக நமக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு. கந்தபுராணம் கந்தபுராணத்தில் உள்ள தரப்பு என்னவென்றால், அந்த கஜபசுவாச்சாரியர் வந்து என்ன ரொம்ப கவனமாக காமிக்கிறார், தொடக்கத்திலேயே சூரபன்மன் சிவபெருமானை வழிபட்டு, அதாவது உத்ரகுரி என்ற ஊரிலே சுற்றிலும் தீ நாக்கு பற்றி எரியும்படியாக அப்படின்னு சூரபன்மன் அங்கே தவம் செய்தான். சூரபன்மனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் எழுந்த ஒளி சூரபன்மனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது சூரபன்மன் சொன்னான், நான் 1000 அண்டங்களுக்கும் அதிபதியாக வேண்டும் தந்தே, வேறு என்ன வேண்டும், 108 யுகாலம் வாழ வேண்டும் தந்தேன், வேறு என்ன வேண்டும், நினைத்த இடத்திற்கு போகக்கூடிய இந்த ஜாலம் என்ற தேர் வேண்டும் அப்படி கேட்டுவார் தந்தேன். தான் ஒரு உண்மையை நமக்கு தெரியுது என்னன்னா, சிவபெருமானை நோக்கி யார் வழிபட்டாலும் தபம் செய்தாலும் தபத்தால் எல்லாம் பெற முடியுங்கிற உண்மை இங்க ஒண்ணு இருக்கு, தபத்தால் எல்லாவற்றையும் பெற முடியும். சிவபெருமானை நோக்கி யார் தபம் செய்தாலும் சரி, நம்ம அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் பலன்களையும் பலரும் தந்து விடுகிறார் சிவபெருமான். சூரபன்மன் மட்டுமல்ல, தேவர்களானாலும் சரி, முனிவர்கள் ஆனாலும் சரி, அரக்கர்களானாலும் சரி, யார் சிவபெருமானை நோக்கி தபம் செய்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் பலன்களையும் கொடுத்து விடுகிறார் சிவபெருமான். அப்படி அந்த வரங்களை பெற்று, அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்தால் அவர்களை தேவர்கள் என்றும், அல்லாத முறையில் வாழ்ந்தால் அவர்களை அசோகர்கள் என்றும் கூறுவது என்று இந்த வரத்தில் நமக்கு தெரிகிறது. இவ்வாறு பெற்ற அந்த செல்வங்களை வைத்துக் கொண்டு வீர மகேந்திரபுரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை அமைத்துக் கொண்டு சூரபன்மன் அங்கே வாழ்ந்தான். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நல்லவர்களுக்கெல்லாம் துன்பத்தை செய்து கொண்டிருந்தான். மரங்களையும் வலிமைகளையும் பெற்ற இவன் எல்லா துன்பங்களையும் செய்து கொண்டிருந்தான், அவ்வளவு கொடுமைகள் செய்து கொண்டிருந்தான். சூரபன்மனுடைய அவன் செய்கின்ற அந்த கொடுமையை, அந்த அவன் தருகின்ற அந்த துன்பத்தை பொறுக்க முடியாத தேவர்கள், இந்திராதி தேவர்கள் திரு கைலைக்கு சென்று சிவபெருமானை நோக்கி முறையிட வேண்டும் என்று தேவர்கள் திரு கைலை வந்தார்கள். தேவர்கள் இந்திராதி தேவர்கள் கைலைக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே தாட்சாயினி சிவபெருமானை நோக்கி கேட்கின்றார், தட்சன் மகளாக பிறந்த காரணத்திலே தாட்சாயினி என்று பெயர், அவன் தாங்களையே மாப்பிள்ளையாக பெற வேண்டும் என்றும், என்னையே மகளாக பெற வேண்டும் என்றும், பிறகு பின்னர் அவன் ஆரவம் கொண்டு தெரித்து அவன் ஒரு யாகம் செய்ய முற்பட்ட போது அவனை விலக்கிவிட்டு தாங்கள் இருக்கே வந்து விட்டேன், ஆனால் இந்த உள்ளம் மட்டும் உங்கள் பக்கம் மாறினால் போதாது, இந்த உடம்பும் புனிதப்பட வேண்டும், இந்த உடம்பும் தான் தபம் செய்து வேற உடம்பை பெற வேண்டும் என்று தட்சாயினி அங்கே சொல்கின்றார் பாருங்க. ஆனா நல்லது என்றும் உயர்வானது என்றும்
விவேகம் விவேகமானது என்றும் கருதுகிற கோவிலின் பக்கத்தில் இருந்து தீயது என்றும் பொருந்தாதது என்றும் ஆணவம் மிக்கது என்றும் கருதுகிற அந்த கொள்கையின் பக்கத்தில் அங்கே செல்லக்கூடாது அல்லவா? இங்கேதான் நாம் இருக்க வேண்டும். எனவே தட்சன் என்று அவன் செய்த கொடுமையை கொடுக்க முடியாத தட்சாயினி வந்துவிட்டால் அவன் நிறுத்தி விடலாமே. தன்னுடைய தட்சன் தந்தை செய்த கரிகளை என்றுதானே இந்த பக்கம் வந்துவிட்டால் ஏன் உடம்பும் புனிதப்பட வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் இந்த உள்ளம் மட்டும் மாறினால் போதாது, உடம்பும் புனிதப்பட வேண்டும் என்கின்றார் தட்சாயினி. அப்படி என்றால் நீ பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரை வளர்ந்து கொண்டு இருப்பாயாக, நான் வந்து உரிய காலத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சிவபெருமான் அருணினார். தேவர்கள் அந்த சமயம் வருகின்றார்கள். தேவர்கள் அவ்வாறு தேவர்கள் வருகின்ற போது சிவபெருமான் மௌனத்தில் இருக்கின்றார், பார்வதி தவத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று தேவர்கள் இந்திராதி தேவர்கள் எண்ணினார்கள். தேவர்கள் சிவபெருமானை பார்த்து கேட்கின்றார்கள், தாண்டவானே எல்லா பெருமையும் சூரபன்மனுக்கு தந்தீர்கள். ஆம், அவன் அதனை வைத்துக் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமைகளை செய்து கொண்டு வருகிறான். அவன் துன்பம் எங்களால் பொறுக்க முடியவில்லை, தேவரைதான் எங்களை காக்க வேண்டும் என்று தேவர்கள் சொல்கின்றார். தேவரை காக்க வேண்டும். இந்த இடத்திலே கச்சேப சுவாச்சாரியார் நுணுக்கமான ஒரு ஒரு கருத்தை இங்கே காட்டுகிறார். இந்த இடத்திலே தட்சன் என்று ஒருவன் இருந்தானா? ஆம். அவன் என்னையே மாப்பிளையாக பெற்றிருந்தானா? ஆம். பிறகு அவன் என்னை பரம்பொருள் அல்ல என்று மறுத்து அவனோடு யாகம் செய்ய முற்பட்ட போது அவனையே நீங்கள் பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டு அவன் வேள்விக்கு சென்றீர்கள் அல்லவா? அந்த வேள்வியில் உள்ள பாவம் உம்மிடம் உள்ளது. மென்மையது அகன்ற தச்சன், மென்மையது அகன்ற தச்சன், வேள்வியில் இருந்த பாவம் உம்மிடம் உள்ளது, அதனால் நோதக உள்ளீர். யாராக இருந்தால் என்ன தவறு செய்தவர்கள் அங்கே ரொம்ப எடுத்துச் சொல்லப்படும். அடியன் சொல்லப்படும் சொல்றார். அதற்கு ஏன் தங்கள் சூழ்நிலை கையால் நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டும்? பாசம் தடையாக இருக்கிறது சொல்றாங்க. தேவர்கள் ஒன்றும் புரியல. நாங்கள் சிவப்பரம்பூரில் இருந்தது தவறுதான், தட்சணையில் பரம்பூராக ஏற்றுக்கொண்டது தவறுதான், இருந்தாலும் தாங்கள் நேர்முகமாக தண்டிக்கலாமே என்று தேவர்கள் கேட்கிறார். ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. எங்களை வந்து சோழன் கையால் நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ தேவகுரு பிரகஸ்பதி சொல்றார், நீங்கள் சோழன் கையாலே தண்டிக்கப்படுவதற்கு காரணம் சிவபெருமான் உங்களை நேர்முகமாக தண்டிக்காமல் இருந்ததற்கு காரணம் பாசம் தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். பாசம் என்ன? நான் மருத்துவத்தில் ஒரு பெரிய நிபுணன், மருத்துவத்தில் நான் பெரிய அறுவை சிகிச்சையில் பெரிய நிபுணன். அங்கே சொல்றாங்க எடுத்துக்காட்டு. இதோட சொந்த பிள்ளைக்கு ஒரு கட்டி என்றால் நான் அந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அல்லவா? எனவே எனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒருவரை அழைத்து அந்த நோயை அகற்றுவதற்குரியான சிகிச்சை சொல்லிவிட்டு கண்டும் காணாமல் இருப்பது போல நீங்கள் செய்த குற்றத்திற்கு நான் நேர்முகமாக தண்டனை கொடுக்காமல் சூரன் கையாலே உங்களை தண்டிக்க வைத்து நான் கண்டும் காணாமல் இருந்து விட்டேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். உன்னை தேவர்கள் அதை ஒப்புக்கொண்டார். தேவர்களே நீங்கள் கவலைப்படாதே, இம்மிடம் ஒரு செய்தி நம்மிடம் ஒரு செய்தி தோன்றுவான், நம்மிடம் இம்மென ஒரு குழந்தை தோன்றுவான், அவன் உங்களுடைய துன்பங்களை போக்குவான் சொல்றார். இந்திரனுக்கு என்ன ஏற்பட்டது? சிவபெருமான் முகத்தில் இருக்கிறார்,
பார்வதி தபத்தில் இருக்கிறார். இந்திரனுடைய இந்திரனுடைய ஒரு எண்ணங்களை அதனால் சிவபெருமானுடைய மோகத்தை கலைத்து பார்வதியுடைய தபத்தை கலைத்து அவருக்கு காமத்தை உண்டாக்க வேண்டும். சிவபெருமானுக்கு முகத்தை கலைத்து அவருக்கும் காமத்தை உண்டாக்க வேண்டும் என்று இந்திரன் எண்ணினான். அப்படியான யார் உதவியை நாடுவது என்றால் மன்மதனை நாடி சென்றார்கள். மன்மதனை அழைத்து மன்மதன் புறப்படுகின்றார். ரவி தடுக்கிறார், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் என்று ரவி தடுக்கிறார். சிவபரம் ஒரு காமத்தை முற்றிலும் அழித்தவர், அவர் அக்னியின் சுரூபமாய் உள்ளவர். எனவே நீங்கள் எல்லோரையும் போலையும் சிவபெருமானை நினைக்க வேண்டாம், அவ்வாறு எண்ணக்கூடாது என்று ரவி எடுத்து சொல்கின்றார். மன்மதனுக்கு அவன் கேட்கவில்லை. உடனே அவன் புறப்பட்டு சென்று சிவபெருமானுடைய அவருடைய மலரம்பை எய்த முயற்சித்த போது சிவபெருமான் அப்படி அவருடைய கண்களை சிறிது விழித்து பார்த்தால் மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். செம்பதுமை திருக்குமரா திருமால் மைந்தா கண்ணல்வரை சிலை படித்த தடுக்கை வீரா அம்பலவ குண்டலைய சிவன் விளையாது என்று உடலும் அறிவுற்றாயோ என்று புலம்புகிறார். உம்பர்கள் தம்மை வெளியெல்லாம் முறைஞ்சிற்றோ ஐயனாரும் ஒப்புற்றாரோ என்று ரவி புலம்புகிறார். உன்னுடைய நிலை எவ்வாறு ஆயிற்று என்றால் ஒரு ஈசல் பூசியானது பல்வேறு பலன்களிலே அமர்ந்து தன்னுடைய மேனியை ஒராசி சுடும் என்றது போல ஒரு விடைக்கு எரிகின்ற அந்த தீ பிழம்பதால் அதனுடைய அந்த சுடர் அதாவது அந்த பிழம்பை அமர்ந்து அழிந்து போனது போல என்னை அமர்ந்து அழிந்து விட்டாயே என்று ரவி அங்கே புலம்புகிறார். எப்படி என்ன அப்படியே புலம்புகிறார். பிறகு சிவபெருமான் பின்னர் அவனை நாங்கள் எழுப்பி தருவோம் என்று சொல்லிவிட்டு பார்வதி தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு சிவபெருமான் சென்றார். அவருடைய தவத்தை சோதித்து பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். ஏன்னா சிவபெருமான் வந்து அவர் பார்வதியை சொல்லியிருந்தார், நீ பர்வராஜனுக்கு மகளாக பிறந்து தவம் செய்து கொண்டிருப்பாயாக, உரிய நேரத்தில் வந்து நான் உனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் அல்லவா, அதை இங்கே செய்து கொண்டார். சிவபெருமான் முருகப்பெருமானை அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். தேவர்கள் சொல்லியிருக்கிறார், இம்மன நம்மிடம் ஒரு செய்தி தோன்றுவான், அவர் குழந்தை என்று தோன்றுவான் என்று தேவர்களிடம் சொன்னார் அல்லவா சிவபெருமான். எண்ணுகிறார் முருகப்பெருமானை எழுந்தொழு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். பிறகு சிவபெருமானுக்கு பெருமானுடைய முகங்கள் ஐந்து, என்ன ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யஜாதம் என்ற இந்த ஐந்து முகங்கள். சிவபெருமான் நான்கு திசைகளையும் நோக்கி நான்கு முகங்கள், ஆகாயத்தை நோக்கி ஒரு முகம் மற்றும் ஐந்து முகம். ஆனால் முருகப்பெருமானை அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அப்பொழுது அந்த அதோ முகம் அதாவது ஆறாவது முகம், அதோ முகம் என்பது கீழ் நோக்கி இருக்கின்ற முகம். அதோ என்றால் கீழான என்று பொருள், அதோ என்றால் கீழான என்று பொருள், அதோ என்பதற்கு கீழான என்ற பொருள். யாராவது சர்வ வாழ்க்கையில் ஒருவன் வாழ்ந்து விட்டு அவன் ரொம்ப அப்படி சொல்லுவான் அதோ விஜயப்பேட்டை அம்மா, அப்ப என்ன பொருள், அதோ என்பதற்கு கீழான என்று பொருள். ஆக சிவபெருமான் அந்த அதோ முகம் ஆறாவது முகத்தை எப்பொழுது எடுப்பார் என்றால் அதர்மம் அதர்மம் நீங்கி தர்மத்தை சோதிக்கின்ற போது அல்லது நல்லவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது அந்த ஆறாவது முகத்தை அதோ முகத்தை எடுப்பார்.
அப்படி அந்த ஆறாவது முகத்தை அகோ முகத்தை எடுத்தார். இந்த ஆறு முகங்களில் உள்ள ஆறு தீப்பொறிகள், ஆறு முகங்களில் இருந்து ஆறு கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின. கச்சேபசுவாச்சார் என்ன, ஆறு முகங்களில் உள்ள ஆறு நெற்றிக்கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின. அவை ஆகாயத்தில் சென்று நின்றன. ஆறு தீப்பொறிகளும் ஆகாயத்தில் சென்று நின்றன. ஆறு தீப்பொறிகளும் அதை ரெண்டு அண்டங்கள் நடுங்கின. பிறகு சிவபெருமான் அந்த தீப்பொறியை அடைத்து கையில் ஏந்தி வாய்வை அழைத்து, வாய்வை நீ இதை கொண்டு போ என்றார். வாய்வு அதன் வெப்பம் தாங்க முடியாமல் அக்னியிடம் கொடுத்தான். அக்னியும் அதன் வெப்பம் தாங்க முடியாமல் அவன் கொண்டு கங்கையிலே சேர்த்தான். கங்கையின் வெப்பம் தாங்க முடியாமல் அவன் கரவண பொய்கையில் அந்த ஆறு தாமரை பூக்களையும் சேர்த்தன. அங்குங்க ஆம்பி ஆறு தாமரை பூக்களில் ஆறு குழந்தைகளாக தோன்றின. அதை உடனே கார்த்திகை தங்கள் எடுத்து வைத்தன. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற கோதி பிரம்மகோர் மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கருகள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு வீட்டன் உலகம். இந்த கதையில் உள்ள சார்பு முருகப்பெருமான் சிவபெருமானுடைய ஆறு முகங்களில் உள்ள ஆறு நெட்டுக்கு இருந்து தீப்பொறியாக அவர் தோன்றினார் அல்லவா. பிறகு இந்த உலகம் இருக்கிறது, இதற்கு நாம் வேறொரு பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்திற்கு பிரபஞ்சம், இந்த உலகத்திற்கு பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். பஞ்சம் ஐந்து பூதங்கள், பஞ்சம் ஐந்து பூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இவை பஞ்சம் ஐந்து பூதங்கள். அது துர்கா பெருமாள் சொல்றார். அவர் சொல்றார், நிலம், நீர், தீ, வலி, வான் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். துர்காத்தியம் சொல்றது ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம். இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்ச பூதங்களை பூதங்களின் சேர்க்கையால், அதாவது ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கின்றார் தோல்காப்பியர். நிலம், நீர், மலை, வான் ஐந்தும் கலந்த மயக்கம். மயக்கம் என்றால் என்ன? இதே ஒரே நம்பர் பொருளுக்கு கலக்கணும், ஒரு கடலையும் கடலையும் கலக்கணும், அதை பிரிச்சிடலாம். ஆனா தண்ணீரும் தண்ணீரும் கலந்து விட்டால் பிரிக்க முடியுமா? முடியாது, அது மயக்கம். ஆகவே இந்த பஞ்ச பூதங்கள் ஐந்தும் கலந்த மயக்கம் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் ஆண்டவருடைய இறைவனுடைய அருளை பெற்று விரிவடைந்ததால் இது இதற்கு பிரபஞ்சம் என்று பொருள். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம், நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் சமைக்க சாப்பாடு சாப்பிடுவோம். இதே நம்ம சமைக்கின்ற இறைவனுடைய திருக்கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே நம்ம வைத்து அர்ப்பணித்து விட்டோமே ஆனால் அது பிரசாதம். இப்போ கருத்தையை போட்டுக்கிட்டோம், மாலை அது வட்டமாக இருக்கின்றது ஆரம், ஆரம் வண்டியின் சட்டமாக வட்டமாக இருக்கின்றது ஆரம். எனவே இறைவனுடைய அந்த கர்ப்பகரத்தில் சென்று நாம் சுற்றி வருகின்ற போது பிரகாரம். எனவே இந்த உலகம் பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் சேர்க்கையால் அவனுடைய அருளை பெற்று விரிவடைந்ததால் பிரபஞ்சம். தோல்காப்பியர் ரொம்ப அழகாக சொல்றாரு, கட்டிப்பசுவாச்சும் ரொம்ப அழகாக சொல்றாரு, அவரும் ரொம்ப அழகாக சொல்றாரு. பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான், இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான் அதை வந்து ஒன்று கூட பெல்லா ஒன்றும் அப்படியே மயங்கி இருக்குது. அது இல்லை ஒன்றுனா ஒன்று மூணு செய்ய முடியாது. ஆகவே இந்த முருகப்பெருமான் இந்த இந்த உலகம் எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன இவ்வுலகத்தை உய்விக்க வருகின்ற இறைவனும் காக்க வருகின்ற இறைவனும் பஞ்சபூத சேர்க்கை பெற்று வர வேண்டும் என்பதற்கு அதவே முருகப்பெருமான் அதை பஞ்சபூத பஞ்ச பஞ்ச பூத சேர்க்கையே வந்தார். இப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கங்கள் தோன்றிய தீப்பொழி முதல் எங்கே நின்றது? ஆகாயத்தில். பிறகு
மாயு அவனால் ஏந்தப்பட்டு, பிறகு அக்னி, அப்புறம் கங்கை, இப்படி இந்த பஞ்சபூத சேர்க்கையை தொடர்பாகவே வந்த முருகப்பெருமான். எனவே பஞ்சபூத சேர்க்கையான இவ்வுலகத்தை உய்விக்க வருகின்ற இறைவனும், காக்க வருகின்ற இறைவனும் பஞ்சபூத சேர்க்கை பற்றுதான் வர வேண்டும் என்ற ஒரு இலக்கணப்படி முருகப்பெருமான் அவதரித்தார். பிறகு இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெருகன் எடுத்து அவங்க வளர்க்கிறாங்க. அப்போ அங்கே உமையும் சிவனும் வந்து இந்த குழந்தையை அப்படியே பன்னீரக்கரமும் ஒரு திரு மேனியுமாக கொண்டு அப்படியே அப்படியே இருக்கிறார். தட்டுதல் அப்படி செஞ்சா உமை அம்மை அப்படி செஞ்சா. பிறகு கார்த்திகை பெண்களை அழைத்து, கார்த்திகை பெண்களே கேளுங்கள், முருகப்பெருமானுக்கு பல்லாயிரம் நாமங்கள் அமையப் போகின்றன, பேசப் போகின்றார்கள், புகழப் போகின்றார்கள். ஆனால் முருகப்பெருமானுக்கு அமையப் போகின்ற நாமங்களிலே கார்த்திகை பெண்களுக்கு மைந்தன், கார்த்திகேயன் என்ற தலைமையான ஒரு நாமம் அவனுக்கு அமையும். என முதன் முதற்கண் கார்த்திகை பெண்கள் தானே முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தார்கள். எனவே கார்த்திகை பெண்களுக்கு மைந்தன் முருகப்பெருமான், எனவே கார்த்திகேயன். கங்கையும் பெரிய நேரம் தூக்கி கண்டால் அல்லவா, எனவே காங்கையன். இப்படி அந்த பேர்களை எல்லாம் விளக்கத்துக்கு சொல்லிவிட்டு பிறகு சிவபெருமான் மற்றொரு விளக்கம் சொல்லுகிறார். ஆனால் கந்தன் என்பதற்கு என்ன பொருள் என்றால், பகைவர்களை அடக்கக்கூடிய வலிமை படைத்தவன் என்பது கந்தன் என்பது பொருள். கந்தன் என்பதற்கு பகைவர்களை அடக்கக்கூடிய ஒரு ஒரு திறமை உள்ளவன் அவன் கந்தன், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கந்தன் என்பதற்கு இவர்கள் திரட்டுதல் என்றும் ஒரு பொருள் உண்டு. கந்தன் என்பதற்கு திரட்டுதல் என்றும் ஒரு பொருள் உண்டு கந்தன் என்பதற்கு. ஆனால் துர்கோபியத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ யானை கட்டப்படுகின்ற தூணுக்கு பெயர், தறிக்கு பெயர் கந்து என்று சொல்வார்கள். வளர்ந்து சொல்றோம் அழகா, யானை கட்டுகின்ற தூணுக்கு பெயர், தறிக்கு பெயர் கந்து என்று சொல்வார்கள். அந்த யானையை எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த கந்தை நிறுத்தி அந்த யானையை கட்டுவார்கள். எனவே அங்கே யானை எங்கு செல்கின்றதோ அங்கெல்லாம் அந்த யானையே அந்த கந்தை இழுத்து செல்லும். அந்த கந்து இருக்கிறது, அது எந்த இடத்தையாவது பற்றி கொண்டு இருக்கிறதா அல்லவே? கந்து எந்த இடத்தையாவது பற்றி கொண்டு இருக்கிறதா அல்ல இல்லையா? ஆனால் யானை போன்ற பெரிய விலங்குக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறது கந்து. கந்து எந்த இடத்தையும் பற்றி கொள்ளவில்லை, ஆனால் யானை போன்ற பெரிய விலங்குக்கு அது பற்றுக்கோடாக இருக்கிறது. எனவே கந்தன் என்பவன் தான் எதையும் பற்றாதவனாக, பற்றை கரந்த பரம்பொருளாக, நம்மை போன்ற கோடிக்கணக்கான ஆன்மாவுக்கு பற்றுக்கோடாக விளங்குகின்றவன், எனவே கந்தன் என்ற பெயர். கந்தன் என்பதற்கு அந்த பெயர். வலிமையை அடக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவன் கந்தன். கந்தையடி சத்ரு ரொம்ப அழகா சொல்றார். கந்த ஒன்று ரொம்ப அழகா சொல்ற. ஆகவே அந்த மிருகப்பெருமானை சிவபெருமான் உமையும் கேலாயத்திற்கு அருள் சென்று விடுகிறார்கள். அங்கே மிருகப்பெருமான் தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள மலையில் சென்று விளையாடுவது, தாமரை பூக்களில் சென்று விளையாடுவது, இப்படி அவர்களுடைய பல விதமான திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார் மிருகப்பெருமான் அங்கே. ஆனால் அவருடைய அவருடைய ஒரு அந்த விளையாட்டு ஒரு முக்கியமான ஒரு திருவிளையாடல் என்னவென்றால், திரு கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கி செல்கின்றவர்கள் இங்கே நாகலோக மண்டபத்தில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் எல்லோரும் முருகப்பெருமானையும் வணங்கி செல்வார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் முருகப்பெருமானை வணங்காமல் சென்றான். ஆணவம், ஒருவன் வணங்காமல் அவனை அழைத்தார் முருகப்பெருமான். ஜானி பிரம்மா, ஜானி பிரம்மா என்ன உம தொழில், என்ன படைப்பு தொழில், எவையெல்லாம் படைத்தால் உண்மை முதல் எல்லாவற்றையும் படைப்போம். படைப்புக்கு மூல காரணம் யார்? பரம் பொருள் சிவம். படைப்பின் ரகசியத்தை கூறும் நூல் எது? வேதம். வேதத்தின் காரணம் என்ன? ஓம். அதன் பொருள் என்ன?
பிரம்மா திகைத்து விட்டார். உடனே பிரம்மாவை அருகில் அழைத்து அவன் தலையில் குட்டி வீரபாக தேவரை அழைத்து இவனை சிறைப்படுத்து என்றார். எப்படி பாருங்க, அவன் கொடுத்த அறிவை கொண்டு அவனை அடைய முயல்வதற்கு பதிலாக, அவன் கொடுத்த அறிவை கொண்டு அவனை அடைய முயல்வதற்கு பதிலாக அடக்க முயன்று அடங்கி போனான் நான்முகன். எல்லோருக்கும் அப்படிதான், இறைவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், ஏன் அவனை அடைவதற்காக, ஆனால் அவனை அடக்க முயலக்கூடாது. அப்படி அடக்க முயன்று அறிந்தவர்கள் எண்ணற்றவர்கள். எனவே இந்த பிரம்மா அவன் கொடுத்த அறிவை கொண்டு அடைய விரும்பாமல் அடக்கம் பயந்து அவன் அடங்கி போனான். இப்போ பிரம்மாவுக்கு இன்னொரு பெயர் அறிவன் என்பது அவனுக்கு இன்னும் ஒரு பெயர், சிறப்பு பெயர் அறிவன். பிரம்மாவுக்கு அறிவின் சின்னமாக விளங்கக்கூடியவன், பிரம்மாவுக்கு அறிவன் என்ற ஒரு பெயர், அறிவின் சின்னமாக விளங்கக்கூடியவன். அவனை அந்த அறிவை கொண்டு அடைய முயலாமல் அடக்கம் பயந்து அடங்கி போனான். ஏன் முருகப்பெருமான் தலையில் கூட்டினால் மனிதர்களுக்கு அறிவு இருக்கக்கூடிய பகுதி தலை, ஏன் உடம்பு முதல்ல கூட்டக்கூடாதா, கூட்டலாமே, வேறையும் கூட்டலையே. தலையில் கூட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் மனிதன் அறிவு இருக்கின்ற பகுதி இருக்கிறது அது தலை, எனவே தலையில் கூட்டினார். அப்படி அந்த ஓமுக்க பதில் சொல்ல முடியல. பிறகு சிவபெருமான் மற்றவர்களை அனுப்பி முருகப்பெருமான் அதற்கு சம்மதம் தெரிவிக்காம சிவபெருமானே நேரில் வந்தானே, வந்து பிரம்மா சிறையில் இருந்ததற்கு வருந்தி அவனை விடுவித்து கேட்கிறார். அன்பாராக கேட்கிறார், முருகா அந்த ஓம் என்றதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவன் சிவபெருமான் தெரியாதா, ஓம் என்பதற்கு பொருள் சிவபெருமானுக்கு தெரியாதா? என்ன தெரியும், ஏனால் நாம் பெற்றிருக்கின்ற அறிவு, நாம் பெற்றிருக்கின்ற அறிவு அடுத்த தலைமுறைக்கு உண்டியதாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சோதிக்கின்றார். ஜனரேஷன் கேப், நாம் பெற்றிருக்கின்ற அறிவு அடுத்த தலைமுறைக்கு உண்டியிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சிவபெருமான் ஓம் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார். என்ன சிவபெருமானுக்கு என்ன தெரியாதா? என்ன தெரியும், அடிக்கடி சொல்லுமே, தலைமுறை இடையீடு, தலைமுறை இடையீடுன்னு அடிக்கடி சொல்றோம். நம் பெற்றிருக்கின்ற அறிவு, நாம் பெற்றிருக்கின்ற தலைமை, நம் அடுத்த தலைமுறை, நம்முடைய சந்ததியில் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அங்கே காட்டு. ரொம்ப அழகா பாருங்க, அந்த ஓம் சொல்றார், அந்த ஓமுடைய அந்த ஓம், அந்த ஓம் என்பது இரண்டு விதமான பொருள் தருகிறார். என்ன ஓம் என்றால், ஒன்று ஓம் என்பது ஒன்று போஜஸ், மற்றொன்று தேசஸ். போஜஸ் என்றால் நினைவு ஆற்றல், தேசஸ் என்றால் அதாவது ஒரு முக கசி, ஒரு முகப்பொழிவு, ஒரு முகப்பொழிவு, அந்த தோற்றம் தேசஸ் என்பார்கள். பாரு ரொம்ப தெய்வீகமாக இருக்கா, அவன் முகத்தை பாரு என்ன கலை அதாடா அப்படி அது என்ன தேசஸ். ஆனால் அந்த ஓம்ங்கிற அந்த 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 போலம் இருக்கிறது, அந்த காசியில் சென்று யாராருடைய வாழ்க்கை முடிகிறதோ அங்கே அந்த ஓம் என்கின்ற அந்த அந்த முழு பயனையும் அவர்கள் அடைவார்கள். அந்த ஓம் என்ற அந்த அதையே ஒரு சிவபெருமான ஒரு பீடமாக அமர்ந்து கொண்டு அதை அமர்ந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் தோன்றுகின்ற ஊழல் அனைத்தும் அந்த ஓம் என்ற அந்த பிரணத்திலிருந்தே தோன்றுகிறான் அந்த ஓம் என்பவர். ஆனால் அந்த அந்த ஆறாம் என்ற சொல் தமிழகத்தின் எல்லையுள் வந்து, எல்லைக்குள் வந்து 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆமாம் பேசிக்கலாம். ஆமாம், இந்த சொல் எப்போ வந்தது தமிழகத்துக்கு? 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்கு முன்னே என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? நம்மையும் அறியாமலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மகாபாரதத்திலே சகாதேவன் கந்தபிரானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பாரத போரிலே ஐவரும் வந்தடைந்தோம், நீ கண் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலை என்ற போது, அப்பொழுது கண்ணபிரான் ஓம் என்ன, அப்பொழுது கண்ணபிரான் ஓம் என்று சொல்கிறார், ஆம் என்று சொல்லவில்லை. அப்பொழுது கண்ணபிரான் ஓம் என்று சொல்லுகிறார். எனவே தமிழகத்தின் எல்லையில் ஆம் என்று சொல் வந்தது 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. எனவே அதற்கு முன் ஓம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நம்மை அறியாமலே சொல்ல வைத்திருந்தார்கள் அந்த சொற்களை ஓம்
சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் முருகப்பெருமான் நோக்கி, முருகா எல்லா பெருமையும் சூரியபெருமனுக்கு நாம் தான் தந்தோம், எல்லா பெருமையும் முருகப்பெருமானை அழைத்து, முருகா எல்லா பெருமையும் சூரபன்மனுக்கு நாம் தான் தந்தோம், ஆனால் அவன் அதனை வைத்துக் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே நீ சொல்றாங்க, நீ வீர மகேந்திரபுரி சென்று அந்த சூரபன்மனையும் அவருடைய கூட்டத்தையும் அழித்து அவர்களை ஒழித்து இந்திரனுக்கு பேரரசு தந்துவான் சிவபெருமான் ஒரு வேல் கொடுக்கிறார். நம்ம சிந்திக்கணும், சிவபெருமான் முருகப்பெருமான் கையில் வேல் கொடுக்கிறார். ஆனால் இங்கே சிவபெருமான் வேல் கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு, ஆனால் அந்த வேலை எறிவதற்குரிய சக்தியை பகைவர்கள் மீது அந்த வேலை பிரயோகம் செய்யக்கூடிய பகைவர்கள் மீது அந்த வேலை பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு திறமை ஒரு சக்தியை உமையம்மை தருகிறார். எனவே அந்த வேலையிலே உமையம்மையே போய் சக்தியாக அமைந்து கொண்டார். எனவே சக்தி வேல் என்று நாம் சொல்லப்படுது, சக்தி வேல் என்பார்கள், முருகவேல் என்பார்கள் இல்லையா, நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் பாடல்கள், சக்தி வேல் அப்படிமா சக்தி என்ன, உமையம்மையே அந்த வேலையிலே சக்தியாக அமைந்திருக்கின்றால் எனவேதான் சக்தி வேல். ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப உதாரணமான இங்கே முருகப்பெருமானுக்கு வேல் தந்தது சிவபெருமான், அந்த வேலையிலே சக்தியாக அமைந்து கொண்டு அம்மை உமையம்மை. ஆனால் திருக்கோலக்காய் என்ற ஊரிலே சம்பந்தர் தாளம் போட்டு பாடுவதற்காக சிவபெருமான் தங்கத்தினாலே ஒரு தாளம் கொடுத்தார். தங்கத்தாலே தாளம் கொடுத்தால் அது ஓசை எங்கிருந்து வரும், வராது அல்லவா. எனவே உமையம்மையே போய் அதை ஓசையாக அமைந்து கொண்டார், ஓசை கொடுத்த அது எனவே அதுக்கு ஓசை கொடுத்தேன் ஆகி அந்த இறைவனுக்கு பேர் தாளபுரீஸ்வரர். இங்கே அங்கே இறைவன் தாளம் கொடுத்தார், அந்த தாளத்தில் ஓசை வராது அல்லவா, ஓசையாக அமர்ந்து கொண்டால் அந்த அம்மை இதனால ஓசை கொடுத்தேன் ஆகி. இந்த குறிப்பு இந்த முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் வேல் கொடுத்த குறிப்பு இங்கே சிவபெருமானுக்கு இந்த குறிப்பு நமக்கு ஞாபகத்து நமக்கு நினைவு கூட்டுகிறது அல்லவா. ஆகவே பிறகு முருகப்பெருமான் இந்த வேல் கொடுத்தது மூவிரு சமயத்து தலைவி. மூவிரு சமயங்கள் என்னென்ன, மூவிரு சமயத்து முதல்வி உமையம்மை. கச்சியப்ப சிவாச்சாரியர் நேரத்தில் ரொம்ப அழகா எழுதுறாரு, ரொம்ப சொல்லிருக்கு இந்த மாதிரி தத்துவத்தை. வேல் அந்த வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்தது யாருன்னா சத்தியம்னா மூவிரு சமயத்து முதல்வி உமையம்மை. மூவீர் சமயத்து முதல் உரிமையுமே மூவீர் சமயம் என்னென்ன, கானாபத்தியம், 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 கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், ஜாட்டம் என அறுவகை சமயம். இந்த அறுவகை சமயம் என்னென்ன, கானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், ஜாட்டம் என அறுவகை சமயங்கள். இந்த அறுவகை சமயங்களையும் தான் ஆதிசங்கர் அமைத்து இணைத்தார். இந்த அறுவகை சமயங்களையும் ஆதிசங்கரர் இணைத்தார் சண்மத சாவனம் என்ற பெயரிலே. இந்த அறுவகை சமயம் ஆதிசங்கர் இணைத்தார். என்ன அறுவகை சமயங்கள், காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், ஜாக்டம் என்ற அறுவகை சமயம். இந்த அறுவகை சமயத்தையும் ஆதிசங்கர் இணைத்தார். ஆதிசங்கர் இந்த அறுவகை சமயங்களும் இணைப்பதற்கு முன்பாலே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காணாபத்தியம் நீங்களாக ஐவகை சமயத்தையும் இணைத்தார் என்றால் ஆதிசங்கரருக்கு இளங்கோவடிகள் வழிகாட்டி என்று சொல்லலாம் அல்லவா, பொருந்தும். ஆகவே இந்த அறுவகை சமயங்களில் இந்த ஜாக்கம் அதாவது பராசக்தியே முழுமுதல் பொருளாக இருக்கின்றால் இந்த அறுவகை சமயங்களில் இந்த ஜாக்கம் என்ற சமயத்தில் பராசக்தியே முழுமுதல் பொருளாக இருக்கின்றால் மற்ற ஐவகை சமயங்களிலும் ஆண் கடவுள்கள் பேசப்படுகிறது என்றாலும் அந்தந்த கடவுளர்கள் அருள் புரிகின்ற நேரத்தில் இப்ப கௌமாரம் கானாபட்டியம் அது விநாயகப்பெருமான் அருள் புரிகின்ற நேரத்தில் வல்லமை நாச்சியார் வழியாக அருள் புரிகிறார்.
முருகப்பெருமான் அருள் புரிகின்ற நேரத்திலே வள்ளி நாச்சியார் வழியாக அருள் புரிகிறார். சிவபெருமான் அருள் புரிகின்ற நேரத்திலே உமையம்மை வழியாக அருள் புரிகிறார். சூரியன் அருள் வழங்குகின்ற நேரத்திலே சாயத்தின் வழியாக அருள் புரிகின்றார். இப்படி அந்தந்த தெய்வங்கள் பெண்மையின் வாயிலாகவே, பெண் தெய்வத்தின் வாயிலாகவே, அந்த உமையம்மையின் தெய்வத்தின் வாயிலாகவே, அவருடைய கருணையின் காரணத்தினாலேயும் மூவிரு சமயத்து முதல்வை என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்தபுராணத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றார். எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் சமயங்கள், இந்த சமயம் ஒரு தொடர்பு. இந்து சமயம் என்று சொல்வதற்கே இந்த சமயம்தான் ஒரு அடிப்படையான ஒரு தொடர்பு. இந்து சமயம், இந்து சமயம் தான் இந்த அறுபகை சமயம் முதல் முக்கியமான தெரிய வேண்டியது. யார் செல்வ தெரியல சமயத்தை அப்படிப்பட்ட சமயம் முக்கியம். ஆகவே முருகப்பெருமானை அழைத்து முருகா குமரா என்று தன்னுடைய அழகிய மடியை அமர வைத்து சென்னி முகுந்து, முருகா நீ 900,000 பூதக்கணங்கள் படைசூழ புறப்பட்டு யாராலும் வெல்ல முடியாது என்று நினைக்கின்றானே அந்த சூரபன்மன், அவனை வென்று அவருடைய கூட்டத்தையும் வென்று அந்த இந்திரனுக்கு பேரரசு தந்து வா என்று உமை முருகப்பெருமான் கையிலே வேல் கொடுத்து அனுப்பினார். பெண் தெய்வமே அனுப்பியது. அப்படி முருகப்பெருமான் பூதக்கணங்கள் படைசூழ புறப்பட்டு செல்கின்றார். அப்படி செல்கின்ற வழியிலே யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணுகின்ற சூரபன்மனுடைய தம்பி தாரக ஆசூரன் என்பவன் மாயாபுரியிலே விற்று அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். சூரபன்மனுக்கு கடைசி தம்பியாக அவன் அந்த மாயாபுரிங்கிற ஊர்ல தங்கி, யாரு அந்த அந்த கிரவிங்கம் ஒரு மலை, அந்த கிரவிங்கம் மலைக்குள்ளே உள்ளே சென்றவர்கள் வெளியே திரும்பி வராத அளவிற்கு அந்த வாயு கதவுகள் மூடிவிடும். அதன் உள்ளே சென்றால் யாரும் திரும்பி வராத அளவிற்கு அந்த வாயு கதவுகள் அப்படியே மூடிவிடும். அந்த கிரவிங்க மலை, அது வந்து அந்த கிரவிங்கம் என்ற மலை ஒரு அகத்திய சாபத்தால் அவ்வாறு அங்கு நிற்கின்றது. அங்கே முருகப்பெருமான் படைகள் படைசூழ புறப்பட்டு செல்கின்றார். முருகப்பெருமான் எம்பெருமான் செல்கின்றார். கையிலே அந்த வேலை சக்தி வேலை ஏந்தி செல்கின்றார். அப்படி செல்கின்ற வழியிலே இந்த கிரவிங்கம் என்ற மலை தடை செய்தது. அவங்க யார் கிரவிங்க மலையை யாருங்கும்போது சூரபன்மனுடைய கடைசி தம்பி தாரகாசுரன் என்பவன் இந்த மலையை அமர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி முருகப்பெருமானுக்கு எட்டியது. உடனே அந்த கிரவிங்க மலையை தன்னுடைய வேளார் அதை அப்படியே ார் அந்த கிரவிங்கன் மலையானது தூள் தூளாக போய்விட்டது. முருகப்பெருமானுடைய அந்த வேல் பட்டதும் சொல்வார், முருகப்பெருமானுடைய வேல் அந்த கிரவிங்கம் என்ற அந்த மலையை தூள் தூளாக்கியது. அதான் ரொம்ப பெரிய சிறப்பு. பின்னாடி சொல்ல இருக்கிறேன், இந்த மலையை கிரவிங்க மலையை முருகப்பெருமானுடைய வேல் தூள் தூளாக்கியது. அப்படியே அந்த கிரவிங்க மலையில் அமர்ந்திருந்த வீற்றிருந்த தாரகாசுரனை முற்றிலும் மடித்து அவன் படைகளை அழைத்து ஒழித்து விட்டு திருச்செந்தருடைய முருகப்பெருமான் எழுந்தருடி கேட்கின்றார். தேவக்குரு பிரகஸ்பதியை அழித்து, இந்த சூரபன்மனுக்கு இவ்வளவு சமயம் எவ்வாறு வந்தன, எப்படி வந்தன என்று தேவகுரு பிரகஸ்பதியை கேட்கின்ற போது அப்ப சொன்னார், முருகா உங்களுக்கு தெரியாததா, உங்களுக்கு தெரிஞ்சு முருகப்பெருமான் தெரியாதா, எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து கேட்கிறார். அப்ப சொன்னாங்க, முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் தேவகுரு பிரகஸ்பதி சொல்கின்றார்.